ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் நீச்சனின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களின் சிலருக்கு மறைமுகமான வழியில் வருமானம் இப்போது கிடைக்கும் சிலருக்கு நேர்மையற்ற வழிகளிலும் பணம் வருகின்ற வாரம் அதே நேரத்தில் குரு பனிரெண்டில் வலுத்திருப்பதால் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் சிலருக்கு கடனுக்கு தவணை செலுத்த முடியாத அனுபவங்களும் ஏற்படும் சிலருக்கு வீடு வாங்குவதற்கான ஆரம்பங்கள் இருக்கும் மொத்தத்தில் சேமிக்க முடியாத வாரம் அது டிரான்ஸ்பர் ஆகுதல் வெளி மாநிலம் வெளிநாடு போன்றவைகளின் வேலை கிடைத்தல் வீடு மாறுதல் போன்ற பலன்கள் இப்போது மேசராசிக்கு நடக்கும் சில சமூக ஊடகங்களின் புகழ் பெறுவீர்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் போன்றவைகள் கை கொடுக்கும் பழைய வாகனத்தை மாற்றி நல்ல வாகனம் வாங்குவீர்கள் தாயார் வழியில் நன்மைகளும் சில ஆதரவான விஷயங்களும் நடக்கும் ராசியில் சுக்ரன் ராகுவுடன் சேர்வதால் சிலருக்கு பெண் வழி சுகங்களும் பெண்களால் ஏதேனும் நல்ல உதவிகளும் மகிழ்வும் இருக்கும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களே வாரம் முழுவதும் ராசிநாதன் சுக்ரன் கிரகண தோஷ அமைப்பில் இருப்பதால் ரிஷப ராசி இளைஞர்களுக்கு கை வாய்ப்பு எட்டாத நிகழ்ச்சிகள் நடக்கின்ற வாரம் இது ஒரு சிலர் உங்களின் போக்கால் நல்லதொரு சந்தர்ப்பத்தை நழுவ விடுவீர்கள் சோம்பலை தவிர்த்து துடிப்புடன் செயலாற்ற வேண்டிய வாரம் இது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தடைகள் மற்றும் தாமதத்துடன் தான் நிறைவேறும் கோர்ட் கேஸ் நிலம் சம்பந்தமான வழக்குகள் போலீஸ் விவகாரங்கள் கிரிமினல் வழக்குகள் உள்ளவர்களுக்கு வழக்கை முடிப்பதற்கு அவசரப்பட வேண்டாம் அலுவலகங்களின் யாரையும் நம்ப வேண்டாம் மனதில் உள்ளதை எவ்வளவு தெரிந்தவராக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நம்பிக்கை துரோகம் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேசும் பொழுது வார்த்தைகளின் கவனமாக இருங்கள் யோகாதிபதி புதன் நீச்ச நிலையில் இருப்பதாலும் ராசிநாதன் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவதாலும் நீங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்களை செய்வீர்கள் எதிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக்கொடுக்கும் அது மிதுனம் ராசிக்காரர்களே கடந்த சில வருடங்களாக நல்லவை எதுவுமே நடக்காமல் இதுவரை வாழ்க்கையில் நிலை கொள்ளாமல் இருக்கும் ராசி இளைய பருவத்தினருக்கு எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையான விஷயங்கள் நடக்கும் வாரம் இது குறிப்பாக வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்த போகும் ஒருவரை இப்போது சந்திப்பீர்கள் அதன் மூலம் நல்லவைகள் நடக்கும் சிலருக்கு இதுவரை இருந்து வந்த வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் சாதகமான மாற்றம் நடந்து முன்னேற்றத்திற்கான விதைகள் ஊன்றப்படும் எதிர்கால நல்லவைகளுக்கு வழிவகுக்கும் வாரம் இது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருப்பீர்கள் வாழ்க்கை துணையால் லாபம் உண்டு இளைய பருவத்தினர் சிலருக்கு காதல் அனுபவங்கள் ஏற்படும் சுக்கிரன் டிராகு லாபஸ்தானத்தில் இணைவதால் பணவரவு இருக்கும் எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது எதிலும் லாபம் வரும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு காரியம் இந்த வாரம் உங்கள் மனம் போல் நடக்கும் அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவீர்கள் எந்த விஷயத்தையும் நேர்மையான முறையில் சந்திப்பது நன்மை தரும் கடகம் கடக ராசிக்காரர்களே கடகத்திற்கு ஒரு முக்கிய பலனாக வார ஆரம்பத்திலே ராசிநாதன் சந்திரன் இருள் நிலையில் எட்டில் மறைந்து சனியுடனும் இணைவதால் இந்த வாரம் குடும்பத்திலும் தொழில் இடங்களிலும் உங்களை புரிந்து கொள்ளாமல் குறை சொல்லுவதோடு உங்களை கஷ்டத்திற்கும் ஆளாக்குவார்கள் அஷ்டம சனி நடப்பதால் பூச நட்சத்திர இளைய பருவத்தினருக்கு முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் மேலும் நிதானமாக இருக்க வேண்டிய அவசியம் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிருங்கள் யோகாதிபதி செவ்வாயும் பனிரெண்டில் மறைவதால் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் நண்பனைப் போல சிரித்து பழகிய ஒருவர் துரோகியாக மாறலாம் வீண்பழி வம்பு வழக்கு ஏதேனும் வரலாம் அனைத்து விஷயங்களிலும் யோசித்து செயல்படுவது நல்லது பத்தொன்பதாம் தேதி காலை பத்து பதினேழு மணி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் மேற்கண்ட நாட்களின் உடல் நலத்தில் அக்கறை வைக்கவும் மனதை பாதிக்கும் செயல்கள் நடக்கும் என்பதால் உணர்ச்சி வசப்படாமல் எதனையும் பொறுமையுடன் கையாள்வது நல்லது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே வாரம் முழுவதும் ராசிநாதன் சூரியன் எட்டில் மறைந்தாலும் அங்குள்ள ஆட்சி பெற்ற குருவுடன் இணைந்து சுபத்துவம் பெறுவதால் நீங்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகும் வாரம் அது வேலை பார்க்கும் இடங்களின் டார்கெட்டை முடிக்க முடியாமல் இருந்தவர்கள் இந்த அளவு பணியை செய்தே ஆக வேண்டும் என்ற மன அழுத்தத்துடன் வேலை செய்பவர்கள் இப்போது அனைத்தையும் சரி செய்வீர்கள் பணிபுரியும் இடங்களின் நல்ல சம்பவங்களும் பாராட்டுகளும் சம்பள உயர்வு போன்ற வருமானமுள்ள நிகழ்ச்சிகளும் இருக்கும் சிம்மத்திற்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாரம் இது இந்த வாரம் வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் அதற்காக கடன் வாங்க மாட்டீர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணவரவு இருக்கும் என்பதால் எதையும் சமாளிக்க உங்களால் முடியும் கிரெடிட் கார்டு இருக்கிறது என்பதால் தேவையற்ற இடங்களின் தேய்க்காதீர்கள் சிலருக்கு வயதான குடும்ப உறுப்பினர்களால் மருத்துவ செலவு உண்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு மணி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் இரண்டு எட்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் தொழில் விரிவாக்கம் புதிய முதலீடுகள் எதையும் இருப்பது நல்லது கன்னி கன்னி ராசிக்காரர்களே எட்டில் அமர்ந்து இதுவரை சாதகமற்ற பலன்களை கொடுத்து கொண்டிருந்த ராகுவோடு யோகாதிபதி சுக்கிரன் இணைந்துள்ள யோக வாரம் இது அதேபோல போல ஏழில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதும் சாதகமான அமைப்பு என்பதால் கன்னியை இதுவரை கஷ்டத்தில் ஆழ்த்தி வந்த விஷயங்கள் அனைத்தும் தீர்வு நிலைக்கு வந்து உங்கள் மனக்கலக்கங்கள் மாறும் வாரம் இது எங்களாகி வந்த சில விஷயங்கள் எண்ணம் போல் இப்போது நிறைவேறும் முயற்சி செய்தும் நடக்காத சில விஷயங்கள் இனிமேல் முயற்சி இல்லாமலே வெற்றி பெறும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அரசு தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே எழுதி முடிவுகளுக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளி மாநில வேலைகளுக்கு செல்ல இருந்த தடைகள் விலகும் மகன் மகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் வருமானம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை இருபத்தி மூன்று ாம் தேதி பகல் இரண்டு எட்டு மணி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கவும் உங்களின் மனம் ஒரு நிலையில் இருக்காது என்பதால் முக்கிய முடிவுகள் எதையும் மேற்கண்ட நாட்களில் எடுக்காமல் இருப்பது நல்லது துலாம் துலாம் ராசிக்காரர்களே ஏழாம் இடத்தில் சுக்கிரன் ராகு இணைவு துலாம் ராசிக்கு சில வித்தியாசமான அனுபவங்களை தரும் என்பதால் இந்த வாரம் இளைய பருவத்தினரின் இன்ப வாரமாக இருக்கும் இதுவரை தோழமையுடன் பழகியவர்கள் வாழ்க்கை துணை என்ற அமைப்பிற்கு மாறுவது இப்போது நடக்கும் நட்புடன் பழகியவர்கள் உள்ளம் திறந்து காதலை சொல்லும் வாரம் இது நடுத்தர வயதினருக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு பொருளாதார சிக்கல்கள் எதுவும் வரப்போவது இல்லை இளைய சகோதர சகோதரிகள் உதவுவார்கள் தாயார் வழியில் நன்மைகள் உண்டு நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் இருக்கும் பொது லாபமும் நீண்ட நாட்களாக இழுத்து விஷயம் சாதகமாக முடிவதும் திரும்ப வராது என்று கைவிட்ட பணம் கிடைத்து சந்தோஷப்படுத்துதலும் உண்டு கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் கருத்து வேற்றுமை தீவிரமடையும் என்பதால் மூன்றாம் மனிதரை எதிலும் நம்பாமல் உங்களை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டிய வாரம் இது அம்மா வழியில் ஆதாயங்கள் உண்டு கடந்த வருட துன்பங்கள் அனைத்தும் இனிமேல் இல்லாத வாரம் இது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களது ராசியை குரு வலுவாக பார்த்து கொண்டிருக்க அமாவாசை அமைப்பில் சூரியனும் சந்திரனும் தர்மகர்மாதிபதி யோகத்துடன் குருவுடன் இணையக்கூடிய யோக வாரம் இது உங்களின் சிலருக்கு மருத்துவ விஷயத்திலும் சிவப்பு நிற சம்பந்தப்பட்டவைகளிலும் நன்மைகள் நடக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களிலோ செக் ரிட்டன் வழக்குகளிலோ சிக்கி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான விஷயங்கள் நடக்கும் வெளி மாநிலம் வெளிநாடு பயணங்கள் இருக்கும் அதனால் நன்மைகளும் இருக்கும் ஒரு சிலர் தங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அடிப்படை அறிமுகமான நண்பர்களை சந்திப்பீர்கள் பெண்களுக்கு இது உற்சாகமான வாரம் வேலை செய்யும் இடத்தில் மதிக்க பெறுவீர்கள் உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் உங்களின் உண்மை நிலை புரிந்து நண்பராக மாறுவார்கள் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற கவலைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் தேடி வந்து அதனை நீங்கள் சரியாக உபயோகமும் படுத்திக்கொள்வீர்கள் விருச்சகத்திற்கு வளம் தரும் வாரம் இது தனுசு தனுசு ராசிக்காரர்களே ராசிக்கு யோகர்களான சூரியன் சந்திரன் குரு மூவரும் நான்காம் இடத்தில் ஒன்றிணைய யோகாதிபதி செவ்வாய் ஏழில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான செயல்திறன் மிக்க வாரம் இது உங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருந்த தைரியமும் வீரமும் தக்க சமயத்தில் வெளிப்பட்டு உங்களின் திறமைகள் உங்களுக்கே இப்போது அடையாளம் காட்டப்படும் இந்த வாரம் உங்களை நீங்களே உணர்வீர்கள் இளைஞர்களின் செயல்திறமை இப்போது வெளிப்படும் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் உங்களின் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு நற்பலன்கள் உண்டு வெளிநாடு செல்ல விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் சிலருக்கு வேற்று மொழி கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் உண்டு ஏதேனும் ஒரு நல்ல காரியத்துக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கும் ஆறு குடையவன் பாபத்துவ வலு பெறுவதால் பிடிக்காத ஒருவரிடம் பேசியாக வேண்டி இருக்கும் இளையோர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது எந்த ஒரு வார்த்தையும் பேசும் முன் யோசித்து பேசுவது நன்மை தரும் வேலை செய்யும் இடங்களில் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை மகர ராசிக்காரர்களின் உடலும் மனமும் உற்சாகம் அடையும் வாரம் இது உங்களின் சிலர் வேலை தொழில் விஷயங்களின் இதுவரை சாதிக்க முடியாது என்று நினைத்திருந்த விஷயத்தை இப்போது சாதித்து காட்டுவீர்கள் குறிப்பிட்ட பலனாக முதல் திருமணம் கோணலாகி வழக்கு நீதிமன்றம் என்று அலைந்து திரிந்திருந்தவர்களுக்கு இப்போது நல்லபடியாக ஒரு முடிவு வரும் இரண்டாவது வாழ்க்கைக்காக அமைப்புகள் உருவாகும் இரண்டாவது வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நேரத்திற்கு பொருள் வரவை தரும் வாரம் இது இனிமேல் கவலை எதுவும் இல்லை உங்களில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க நற்பலன்கள் இருக்கும் கல்லூரி பள்ளி செல்லும் பிள்ளைகளை வைத்திருப்பவர்களுக்கு தேவையற்ற விரயங்கள் உண்டு நீண்ட நாட்கள் சந்திக்காமல் இருந்த நண்பரையோ மனைவி வழி தூர உறவினரையோ சந்திப்பீர்கள் மாணவர்கள் கலைஞர்கள் அரசு தனியார் துறை ஊழியர்கள் தொழிலதிபர்கள் மக்கள் பிரதிநிதிகள் போன்ற அனைத்து தரப்பினருக்கும் சிறப்பான வாரம் இது பெண்களுக்கு மிக நல்ல பலன்கள் நடக்கும் கும்பம் கும்பராசிக்காரர்களே வார ஆரம்பத்தில் ஆறுக்குடைய சந்திரனும் ராசிநாதன் சனியும் ராசியின் இணைவதால் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு போன்ற தொந்தரவுகள் கும்ப ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையிலும் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையிலும் இந்த வாரம் ஏற்படும் சிலருக்கு வழக்கத்திற்கு மாறாக கட்டுக்கடங்காதபடி கோபம் வரும் என்பதால் எதிலும் நிதானமாகவும் பேசும்போது கவனமாகவும் இருக்க வேண்டிய அவசியம் தூர பயணங்கள் அமையும் காவல்துறையினருக்கு இந்த வாரம் டென்ஷன் இருக்கும் ராகு மூன்றில் சுக்கிரனுடன் இணைந்து சுபத்துவமாக இருப்பதால் வேற்று மத மொழி இனக்காரர்கள் தொடர்புகள் கிடைக்கும் முகம் தெரியாதவர்கள் உதவுவார்கள் வெளிநாட்டில் இருந்து நன்மைகள் உண்டு இரும்பை கையில் கொண்டு தொழில் செய்யும் டெய்லர்கள் மெக்கானிக்குகள் ஆலை தொழிலாளிகள் போன்றவைகளுக்கு நன்மைகள் இருக்கும் பணவரவில் குறைகள் இருக்காது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கருவுறுதல் இருக்கும் வார ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருக்காது வாரம் முடியும் பொழுது நன்மைகள் கண்டிப்பாக உண்டு மீன மீனராசிக்காரர்களே மீனராசிக்கு நன்மைகள் கிடைக்கின்ற வாரம் இது நான்காம் இடம் வலுப்பெறுவதால் உங்களின் சிலருக்கு அம்மாவின் மூலம் ஆதாயங்களும் உங்களின் பணத்தையும் மனைவியின் வருமானத்தையும் இணைத்து வீடு வாகனம் வாங்குதல் போன்ற பலன்கள் இருக்கும் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து இரண்டில் அமர்ந்து தனது வீடான எட்டை பார்ப்பதால் மறைமுக தனலாபம் உண்டு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் சூரியன் சந்திரன் வலுவாக உள்ளதால் பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் உண்டாகும் அறிவால் எதையும் சாதிக்க முடியும் உங்களின் சிலருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பின்னடைவுகளையும் கடன் தொல்லைகளையும் ஆரோக்கிய குறைவையும் இரண்டு எட்டில் உள்ள ராகு கேதுகள் கொடுத்து கொண்டிருந்தாலும் ராசியின் குரு வலுவாக இருப்பதால் நீங்கள் தொல்லைகளை சமாளித்து வெற்றி கொள்ளும் வாரம் இது சொந்த பந்த பிரச்சினைகளை தீர்க்கும் சந்திப்புகளை இந்த வாரம் தள்ளி வையுங்கள் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் எதிர்பார்க்கும் இடத்தில் இருந்து பணம் கிடைப்பதில் தடைகள் இருக்கலாம்